அன்பர்களுக்கு வணக்கம். திருக்குறள் நெறியுடன் வாழ்வோம். நாள்தோறும் ஒரு சொல் வீதம். இதுவரை 20 சொற்களை, தூய்மையான தமிழ் சொற்களை நாம் கற்றிருக்கிறோம். இங்கு நாம் தூய தமிழ் சொற்களை கற்பது எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறோமோ அதேபோல் நமது வீட்டிலும் நமது நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் நாம் கற்றவற்றை அவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். இன்று 5ஆம் பருவத்திற்கான 5 சொற்களை காண்போம். முதலாவதாக ஆப்பிள் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் சொல்லிற்கு நமது தமிழ் அறிஞர்கள் ஆய்வின் முடிவில் கொடுத்திருக்கும் சொல் அரத்திப்பழம். ஆப்பிள் என்பது ஆங்கில சொல், அதற்கு தமிழில் அரத்திப்பழம். இரண்டாவதாக திராட்சை என அழைக்கப்படும் சொல்லிற்கு கொடுமிந்திரி. கொடுமிந்திரி என்பது தமிழ் சொல். இதை நாம் நாள்தோறும் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிறோம். மூன்றாவதாக அன்னாசி. அன்னாசி பழம் என்பது அயல்மொழி சொல். இதற்கு இணையான நமது தமிழ் சொல் செந்தாழை. செந்தாழை என்பது அன்னாசிக்கு இணையான நமது தமிழ் சொல். நான்காவதாக கொய்யா. கொய்யா என்பது அயல்மொழி சொல். இதற்கு இணையான தமிழ் சொல் கால் பழம். கால் பழம். ஐந்தாவதாக ஆரஞ்சு என்னும் பழத்தை தமிழில் கிச்சிலி பழம், கிச்சிலி பழம் என அழைக்க வேண்டும் என்று நமது தமிழ் அறிஞர்கள் இச்சொற்களை எல்லாம் நமக்கு வழங்கியுள்ளார்கள். நாள்தோறும் தமிழ் கற்போம், கற்பிப்போம். இந்த அரிய வாய்ப்பினை நமக்கு வழங்கி வரும் பேராசான் அசித்தர் அவர்களுக்கும் இன்ன பிற அனைத்து தமிழ் அறிஞர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். அன்பர்களே, நாள்தோறும் தமிழ் கற்பது போல் அனைவருக்கும் கற்பிப்போம். திருக்குறள் நெறியுடன் வாழ்வோம். நல்வாழ்த்துக்கள். நன்றி.